குட் மார்னிங் ஃபெதர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ காஞ்சிபுரத்தில் மார்னிங் 8:00 பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்லான்னு போயிட்டுருக்கோம். மாமாவுக்கு தெரிஞ்ச ஒரு இட்லி கடை, 1 ரூபா இட்லி கடை, அது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு போய் பார்க்கலாம். உட்காரத்துக்கு வந்து இடம் அவைலபிள் பார்த்து லைனாக வந்து வந்துக்கிட்டே இருக்காங்க ஆளுங்க. ஒரு ஏர் பாட்டிமா மட்டும்தான் வேலை செய்கிறாங்க போல. உள்ள பயாவூர் ரோட்டில் வந்து ரைட் சைடில் வந்து ஒரு ரேஷன் கடை, பக்கத்தில் ஒரு கூரை ரேஷன் கடை இது இருக்குது. ரேஷன் கடை பக்கத்தில் வந்து ஒரு சின்ன கூரை ஒன்று இருக்கும். அந்த கூரையில் தான் வந்து அந்த பாட்டிமா வந்து சமைச்சி எல்லாருக்கும் கொடுத்துட்ருக்காங்க. இதுக்கு ஆப்போசிட்லேயே வந்து ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் கூட இருக்குன்னு நினைக்கிறாங்க. அவங்க வந்து உள்ள வந்து ஃபுட் எல்லாம் காலி ஆயிடுச்சு. தனிக்கு நம்ம 8:00 வந்துட்டோம். 8:00 வந்தும் கூட ஃபுட் எல்லாம் காலி ஆயிடுச்சுன்னு சொல்லி சொல்றாங்க. பட் ஆனால் ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க, ஐயோ வராங்களே சாப்பாடு கொடுக்க முடியலன்ற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. எனக்கு பாவம், அவங்க உள்ளே வந்து லைட் இல்லை, ஃபேன் இல்லை, எதுவுமே இல்லை. அவங்க ஒரு அடுப்பு வச்சு குக் பண்ணி செல் பண்ணிகிட்ருக்காங்க. அதுவும் ஜஸ்ட் 1 ரூபீக்கு, இட்லி 1 ரூபா, வடையும் 1 ரூபா. கைஸ் ஃபைனலி ஒரு ஏர் பிளேட் மட்டும் நம்ம கிடச்சிச்சு வீடியோ பண்ணுறதுக்காக உங்களுக்கு காட்டணுன்றதுக்கு. இதுதான் 1 ரூபா வடை. டேஸ்ட் வைஸ் வந்து எப்படி இருக்குன்னு மாமா சொல்லுவாங்க, செக் பண்ணி பார்த்துட்டு. எப்படி இருக்கு மாமா? சூப்பராக இருக்கு. டேஸ்ட் வைஸ் எந்த குறையும் இல்லையா? எந்த குறையும் கரெக்டாக இருக்கும், தாராளமாக தரும். நிறைய பேர் சாப்பிட்டு சாப்பாடு கொடுக்க முடியும்னு ரொம்ப கவலைப்படுறாங்க. நிறைய பேர் வராங்க, நான் கொடுக்க முடியல, ஐயோ குழந்தைங்க நான் வந்து மோசமாக போடு ஒரே ஆள் தான் கஷ்டப்படுறாங்க. ஸோ எங்கள் கடை வந்து எந்த அளவுக்கு எல்லாருக்கும் தெரியுன்றது தெரியல. பட் ஆனால் வந்து அவங்க வந்து அவங்களால முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்கும் கொடுக்கணும் அப்படின்னு பார்க்குறாங்க. ஸோ அது ஆக்சுவலாக உண்மையிலே ரொம்ப பெரிய விஷயம். இப்போ கூட சாப்பாடு வந்து எல்லாருக்கும் கொடுக்க முடியலன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறாங்க. இப்போ நாங்கள் எல்லோரும் வந்தோம், எங்கள் எல்லாருக்கும் கிடைக்கல, ஒரு பிளேட் தான் கிடச்சிது. சார் 2 வடை கொடுங்க சார். ஆமாங்க, அவங்ககிட்ட கேட்டேன். ரெடி பாட்டிமா கட்டுப்படி ஆகுது உங்களுக்கு? சாப்பாடு இல்லங்க சாப்பிடறதுக்கு. சரி போலாங்களா? வெட்டுங்களா? சாப்பிட்டோம்.
இல்ல போதும் போதும் ரேட்டும் பரவாயில்ல பரவாயில்ல வாங்கி 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 வச்சுக்குமா மாமா வைங்க 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 நீங்க வைங்க வச்சுங்க வட்டுங்களா போயிட்டு வரோம் கட்டுப்படி ஆகுன்றது தெரியல. ஒரு பைக் ஒரு இட்லி, ஒரு பைக் ஒரு வடை, 5 ரூபா தோசை, 2 ரூபா பூரி, 2 ரூபா பூரி எல்லாத்துக்கும் தொட்டுக்க வந்து பட்டாணி குருமா கொடுக்குறாங்க. டேஸ்ட் வைஸ் வந்து குறையே இல்லை, நல்லாயிருக்கு எல்லாமே. அண்டு அவங்க வந்து இந்த வயசில் அது பண்ணுறது வந்து உண்மையாலே வந்து அப்ரிஷியேட் பண்ணியே ஆகணும். ஸோ நீங்கள் இந்த ஏரியாவில் எங்கே இருந்தாலும் இங்கே வந்து சாப்பிட்டுட்டு ட்ரை பண்ணுங்கள், ஏதோ அவங்களுக்கு ஒரு ரெவன்யூ அது. ஸோ இது மூலியமாக நம்ம அவங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணலாம். ஓகே கைஸ், தேங்க்யூ. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய், தேங்க்யூ.